Hi guys, welcome back to my channel. Today's interesting recipe called gyoza or Japanese style pot sticker nu solalam. Yen pot sticker, dumpling, momos nu three different names irukku nu pathina just a cooking method than differ agum. இன்னைக்கு நம்ம பார்க்க போற pot stickers வந்து ஒரு pan fried and steamed. இது எப்படி நம்ம ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு பாட் ஸ்டிக்கர் ரேப்பர் ஷீட் செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு அப்பப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு 1 hour ஈர துணியில் கவர் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். ஃபில்லிங்க்கு போன்லெஸ் மின்ஸ்டு சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 1 spoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 பச்சை மிளகாய் புடிசாக நறுக்கிறதை ஆட் பண்ணிக்கலாம். 1 tablespoon அளவுக்கு சோயா சாஸ், தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்க்குறப்ப பார்த்து சேருங்க, ஏன்னா சோயா சாஸில் ஆல்ரெடி நமக்கு சால்ட் இருக்கும். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா 1 tablespoon அளவுக்கு செசமே ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு சிக்கன் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஜூஸியான டெக்ஸ்சர் வர்றதுக்கும் தான். 1 hourக்கு அப்புறமா எப்போவும் நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி போட்டுக்கணும். கியோசா வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் சப்பாத்திக்கு போடுற மாதிரி திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு மெலிசாக போட்டுக்கோங்க. எல்லா பாட் ஸ்டிக்கர்ஸும் ஒரே ஷேப்பில் வர்றதுக்காக நான் இந்த சின்ன பவுல் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் தின்னாக இருக்கணும். இதே மாதிரி எல்லாம் மீதி இருக்க மாவுலையும் நான் ரேப்பர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கையிலையோ இல்லைனா நீங்கள் டேபிளில் கூட இதை வச்சுக்கலாம். 1 spoon அளவுக்கு, இல்லைனா 1 spoonக்கும் கம்மியாக, ரொம்ப ஃபில் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக போட்டால் தான் உங்களுக்கு அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரேப்பர்ஸில் சுற்றி நான் தண்ணி டேப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மாவு வந்து ஒட்டும். ஸோ எல்லா சைட்லேயும் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை இந்த ஷேப் உங்களுக்கு வரலன்னா உங்கள் இஷ்டப்படி நீங்கள் ஷேப் மாற்றிக்கலாம். இப்போ எல்லா ரேப்பர்ஸ்லையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இந்த டம்ப்ளிங்ஸ் பண்ணுறதுக்கு. 1 tablespoon அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை எல்லா பாட் ஸ்டிக்கர்ஸ்லையும் பேனில் வச்சிடலாம். ஸோ பேனில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ இதை மூவ் பண்ணிகிட்டே இருங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி டக்குன்னு இதை மூடிடணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், தண்ணியே இல்லை, நல்லா வடிஞ்சிடுச்சு தண்ணி. இப்போ இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். சிக்கன் நல்லாவே பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். பாட் ஸ்டிக்கர் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாட் ஸ்டிக்கர் ஸ்பைசி சாஸோடு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்னோடய வெர்ஷனில் ஸ்பைசி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே பேனில் 2 tablespoon அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சாப் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 small onion சாப் பண்ணினது. டேபிள்ஸ்பூன் ஆஃப் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 tablespoon ஆஃப் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 1 tablespoon சில்லி சாஸ், சால்ட்டு நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைனா ஆப்ஷனல். 2 tablespoon அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், ஜஸ்ட் ஃபார் அ கன்சிஸ்டன்சி. இப்போ இதை இறக்கிடலாம். தடா, எம்மியான கியோசா பாட் ஸ்டிக்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு.
ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் வே பார்த்தீங்கன்னா இதோட டிப் வந்து நார்மலாக சோயா சாஸ், ரைஸ் வினிகர் அண்ட் சில்லி சாஸ் மிக்ஸ் பண்ணி சிம்பிளாக தான் சாப்பிடுவாங்க. பட் என்னோடய வெர்ஷன் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த வெர்ஷன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். யம்மியாக இருக்குது. ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திவ்யாஷ் வேர்ல்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.